ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு என் மகிம் நானும் சேனல். சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு இன்னும் என் வீடியோ அட்ராக்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, ஏதாவது ஒரு வீடியோவில் உங்களுக்கு என்னோடய எஃபெக்ட் எல்லாம் புரியும், அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட ஓகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணும்போது எனக்கு முழுசாக 50 சப்ஸ்கிரைபர் கிடச்சிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே நான் ஸ்பெஷலான ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில். ஏன்னா இது 50 பேரும் எனக்கு ரொம்ப சீக்கிரமாகலாம் கிடச்சிடல. நான் இதுவரையில 21 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில். இது என்னோடய 22வது வீடியோ. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது, பட் நான் இதை ஷூட் பண்ணும்போது எனக்கு 50 பேர் இருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். என்னடா ரொம்ப சீன் போடுறா அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. இந்த சேனலில் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க மட்டும்தான் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. இப்போ புதுசாக கொஞ்சம் பேர் கிடச்சிருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் நான் ஸ்பெஷலாக தேங்க் பண்ணணும் இல்லையா, அதனால தான் நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா என் சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனால அவங்க இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்டாங்க, சைனீஸ் காலண்டர் வந்து உண்மைதானா, அதில் சொல்கிறதெல்லாம் வந்து ட்ரூவாக நடக்குதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அவங்கக்கிட்ட அகைன் அந்த கொஸ்டின் நான் திரும்ப கேட்டேன், அப்படின்னா என்னன்னு கேட்டேன். அவங்க வந்து அந்த பிக்சர்ஸ்லாம் எனக்கு காட்டினாங்க. காட்டும்போது பார்த்தா நல்லா நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொஞ்சம் நிறையா பிக்சர்ஸ் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. கேர்ள் பேபி, பாய் பேபி இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி காட்டியிருந்தாங்க. அதை பார்க்கவும் தான் எனக்கு ஒரு ஸ்பார்க் ஆச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி மகிய வயிற்றில் இருக்கும்போது இதே மாதிரி ஒரு பிக்சரை நான் பார்த்துருக்கேன். பட் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் தான் இருந்துச்சு. தமிழில் இருந்தது பார்க்கவும் வந்து நல்லா ஒரு பழைய ஓலைச்சுவடியெல்லாம், பழைய ஒரு பேப்பர் சரிங்களா, அந்த அந்த ஒரு மாதிரி மக்கின கலர்னு வைங்களேன். அந்த போட்டோ கீழேயே வந்து மென்ஷனும் பண்ணியிருந்தாங்க, எக்ஸ்னா பா ஓன்னா வந்து கேல் அந்த மாதிரி. அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதை வந்து நான் உங்களுக்கு சைடில் லாஸ்ட்டாக ஃபுல்லாகவே ஷோ பண்ணுறேன். இதை எப்படி கரெக்டாக இல்லை பொய்யா அந்ததையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜனவரி பிப்ரவரி அது கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாவோட ஏஜ் குரூப்பை வந்து கொடுத்துருப்பாங்க. 18லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னை பொறுத்தளவு ஒரு 3 ப்ரெக்னன்சி வந்து நான் இதில் செக் பண்ணியிருக்கேன், கரெக்டாக தான் வந்திருக்கு. என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு எப்படி வருதுன்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இன்னைக்கு வந்து June 1st, அப்போ இந்த June 1st இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு எப்போ பீரியட் தள்ளி போகுதோ அந்த டேட்டை நீங்கள் பார்க்கணும். மிடிலாக இருந்துச்சுன்னா, மாதத்தோல பாதியில் இருந்துச்சுன்னா இது வந்து மேக்ஸிமம் 100% வந்து கரெக்டாக தான் இருக்கும். அதாவது இப்போது 10ஆம் தேதிக்கு மேலே 25க்குள்ளே உங்களோட பீரியட் டேட் தள்ளி போகுது அப்படின்னா அப்போ நமக்கு கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஏன் நான் மிடில் இருந்தால் 100% நம்பலான்னு சொல்கிறேன்னா, இப்போ 10க்கு மேலே 25க்குள்ளனா அது அந்த மந்த்குள்ளேயே வந்து நமக்கு முடிஞ்சிடும் இல்லையா. அதே 10க்கு உள்ளன்னு பார்த்தீங்கன்னா அது முன்னாடி மாதத்துக்கூடையும் சேர்ந்துக்கும். அதாவது இப்போ நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு பீரியட் கட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு பீரியட் டேட் வந்து 5 வச்சுக்கோங்க. லாஸ்ட் மந்த்தில் கூட பேபி 5 இருக்கலாம் இல்லையா. அதனால தான் 10க்குள்ளே பீரியட் தள்ளி போகிறவங்களுக்கு இந்த காலண்டர் வந்து கொஞ்சம் ஃபால்ஸ் ரிசல்ட்டை வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எந்த மந்த் கரெக்டாக உங்கள் டேட் தள்ளி போச்சோ அந்த மந்த்தையும் உங்களோட கரெக்டான ஏஜையும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் இதுவரையில 3 டெலிவரி வந்து இதில் செக் பண்ணியிருக்கேன், கரெக்டாக தான் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 10க்கு உள்ளே இருக்கிறவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னு நான் சொல்கிறேன். அவங்க வந்து ஃபஸ்ட்டு டாக்டர் செக்கப் போயிருப்பாங்க இல்லையா, அதில் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க எத்தனை வீக் பேபிக்கு வந்து எத்தனை வீக்கு அண்டு எத்தனை டேஸ் ஆயிருக்கு அந்த மாதிரி. அப்போது நீங்கள் அந்த செக்கப் போன டேட்லேருந்து அத்தனை நாளை வந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேட் கிடைக்கும் இல்லையா, அந்த டேட்டோட மந்த்தை பார்த்து கூட நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். 25க்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் இதே ப்ரொசீஜர் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு கால்குலேட் பண்ணிவிட்டு டேஸை வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த காலண்டரில் போட்டு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வர சான்சஸ் இருக்குது. ஓகே, இதில் வந்து எக்ஸ்னா பாய், ஓன்னா வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா எனக்கு கரெக்டாக வந்துச்சு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கரெக்டாக வந்துச்சு, அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.